எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் பேசி சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே பிரபலமாகிட்டிருக்க ஒரு வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹெல்மெட் அணியணும் அப்படின்னு எல்லாருமே விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஹெல்மெட் அணியாதவங்களோட வண்டியை ஏன் பறிமுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹைகோர்ட்டே ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கு இதை எடுத்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் காலில் அடிப்பட்டதுனால நான் ஹெல்மெட் போடலை அப்படின்னு காவல்துறைக்கிட்டேயே சண்டைக்கு போயிருந்தார் இப்படி இருக்கும்போது காவல்துறையினர் ஹெல்மெட் அணியாததால் மக்கள் வந்து தூரமாக இருந்து அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருந்த இந்த மத்தியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒருத்தர் காவல்துறையினர் தன்னோட இருசக்கர வாகனத்தில் வரும்போது ஹெல்மெட் அணியாமல் இருக்கிறத பார்த்துட்டு நடு ரோட்லேயே வண்டியை நிறுத்தி அவரை சரமாரியாக திட்டி வண்டியை ஓரம் கட்டி சொல்லியிருக்காரு அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட அந்த வீடியோவில் இல்லை பட் ஆனால் அந்த வீடியோவோட ஆடியோ காட்சிகளும் சரியாக தெரிய வரலை அதை வச்சு பார்க்கும்போது அவர் வந்து நல்லா திட்டிருக்காரு அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது அந்த பைக்கில் வந்த காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரங்கட்டார் வண்டி கட்டிட்டார் அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரிய வரல அதில் சில வார்த்தைகள் மட்டும் நல்லாவே காதலை விழுந்தது அது என்ன அப்படின்னா போலீஸாக இருந்தால் நீ வந்து ஹெல்மெட் போட மாட்டியா அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் திட்டிருக்காரு இது மாதிரி கடமையை செய்கிற அதிகமான காவல்துறையினர் நம்மளோட தமிழகத்தில் இன்னுமே இருந்துகிட்டு தான் இருக்காங்க அவங்களை எல்லாத்துக்குமே வாழ்த்துக்களை நம்ம தமிழ் பேசு சேனல் சார்பாக சொல்லிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் அப்படிங்கிறது அரசாங்கம் போட சொன்னிச்சு காவல்துறையினர் ஃபைன் கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டு போடாமல் அது நம்மளோட உயிரை காக்கும் நம்மளோட குடும்பத்தோட காக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம் அந்த ஹெல்மெட்டை பயன்படுத்தணும் தவறு செஞ்சது காவல்துறையாகவே இருந்தாலும் அதன் மேலே நடவடிக்கை எடுத்து அந்த அஸிஸ்டன்ட் கமிஷனரை பாராட்டணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பாராட்டலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட நண்பர்களுக்கு பகிருங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் பட்டை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எல்லோருக்கும் நன்றி